ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்கேன். டிசம்பர் 3ஆம் தேதி தன்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் மக்களுக்காக சேவை செய்யறதுக்கு தயார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்போவும் கொரோனா இருந்தது தான், அவருக்கு என்ன பாதிப்பு இருக்கும், அது கொரோனா வந்தால் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவர் சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்றது அவருக்கு தெரியும். அப்படி இருந்துமே கூட ரஜினி சார் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி கண்டிப்பாக நான் கட்சி ஆரம்பிப்பேன்னு சொன்னவர், அடுத்து ஒரு 3 வாரம் கூட ஆகலை, உடனே இப்போ வந்து ரஜினி சார் நான் கட்சி ஆரம்பிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாருன்னா என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு குழப்ப நிலையில் இருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த நிலையில் தான் ஒரு ரசிகர் வந்து அவருடைய ஆதங்கத்தை ஒரு ஆடியோவாக வந்து வெளியிட்டிருக்காரு, அதில் நீங்கள் போய் கேட்டால் தெரியும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் நீங்கள் கேளுங்க. அதே நேரத்தில் மாவட்ட பொறுப்பில் இருக்கும் அத்துணை மாவட்ட நிர்வாகிகளுக்கும் ஒரு பாமர தொண்டலாய் என்னுடைய அன்பான வேண்டுகோள், இதுவரை இருந்தீர்கள் அல்லவா, தலைவர் கொடி தருவார், தலைவர் பதவி தருவார், சாதித்து விடலாம் என்று இருந்தீர்களே, அப்படியே இன்னும் இருக்காதீர்கள். தயவு கூர்ந்து அவர் சொல்லிய எழுச்சியையும் புரட்சியையும் காட்டுங்கள். தலைவர் சொல்லிவிட்டார், நாங்கள் அப்படியே பெட்டி பாம்பாக இருக்கிறோம், கட்டுப்பட்ட காவலர்கள் என்று அதே மகுடியை வாசிக்காதீர்கள். நீங்கள் கட்டுப்பட்ட காவலர்கள் தான், ஆனால் களத்தில் வீரர்கள் என்பதை நிரூபியுங்கள். நம்முடைய ஒற்றுமையையும் நம்முடைய சமூக புரட்சியையும் நம்முடைய எழுச்சியையும் ஆங்காங்கே காட்டுகள். மாவட்ட பொறுப்பாளர்களே, இன்னும் மௌனிகளாய் இருக்காதீர்கள். நீங்கள் மௌனிகளாய் இருந்திருந்து தான் தலைவருடைய முடிவுக்கு தயக்கத்தை தந்திருக்கிறீர்கள். நீங்களே முழு பொறுப்பு. நான் அத்துணை மாவட்ட செயலாளரும் சொல்கிறேன், நீங்கள் என்னை துரோகி என்று சொல்லுங்கள், எதிரி என்று சொல்லுங்கள், பதவி பித்தன் என்று சொல்லுங்கள், எதை சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. உங்கள் பொறுப்புகளை சரியாய் செய்யுங்கள், உங்கள் சமூக கடமைகளை சரியாய் செய்யுங்கள். உங்களை நம்பிய காவலர்களுக்கு எத்தனையோ திராவிட இயக்கங்களை பகைத்துக் கொண்டு பூத் கமிட்டி, நீங்கள் பதவியில் இருப்பதற்காக பூத் கமிட்டி பதிந்தானே, அந்த வார்டு மெம்பருக்காகவும் அந்த அடிமட்ட தொண்டனுக்காகவும் களத்தில் நில்லுங்கள், கம்பீரமாய் நில்லுங்கள். ஸோ இந்த இடத்துல அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நான் வந்து அவருக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் நான் பண்ணுவேன். என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே இருக்கக்கூடிய ஆரம்பமில் இருக்கக்கூடிய அவர் கட்சி சார்ந்தவங்க நிர்வாகிகளோ இல்லை மாவட்ட செயலாளர்களோ பெருசாக வந்து செயல்படவே இல்லைன்னு தான் நான் சொல்வேன். எல்லாருமே ரஜினி சார் பார்த்து பேர் அவர் வந்து கையசிச்சாக்க மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டுறாங்க, வானத்துலேருந்து ஓட்டு அப்படியே பொத்துன்னு வந்துடும் அப்படின்ற மாதிரி நினச்சாங்களா என்னன்னு தெரியல. நான் ஏற்கனவே சொன்னது தான், நவம்பர் மாதம் ரஜினி சார் அவருடைய மன்ற நிர்வாகிகள்லாம் கூட்டு பேசும்போது ராகவேந்திர மன்றத்தில் பேசுகிற அன்றைக்கி சொன்னேன், ரஜினி சாருக்கு ஒரு சில மாவட்ட செயலாளர்களுடைய அந்த செயல்பாடுல சுத்தமா திருப்தியே இல்லைன்னு சொன்னேன். அப்ப யாருமே நீங்க அதை பெருசா எடுத்துக்கல. அதே சமயம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னேன், ரஜினி சார் வந்து அவருடைய கட்சியில சேர்றவங்களுக்கு நிர்வாகிகளா இருக்கட்டும் இல்ல அவங்களுடைய பூத் கமிட்டியில ஆள் சேர்க்கிறதா இருக்கட்டும், எதற்காகவும் காசு வாங்கக்கூடாது, காசு கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு. சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப உத்து பார்த்துதான் உங்களுக்கு தெரியும், சில நிர்வாகிகள்லாம் இன்னுமே காசு பணம் சம்பாதிக்கணும்ன்ற நோக்கத்துக்காக தான் ரஜினி சார் கூடவே வந்து இணைஞ்சிருக்காங்க, ஆரம்பம்ல ஒர்க் பண்றாங்க, அதை நம்ம கண்கூட பார்க்க முடியுது. இதெல்லாம் ரஜினி சார் எவ்வளவோ சொல்லியுமே கூட அவங்க மறுபடியும் அதே விஷயத்தான் அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க. சோ பணம் பதவி காசு இதுக்காகவே வந்து ஒர்க் பண்ற மாதிரி நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆயிட்டாரு, இவங்களே இந்த மாதிரிருந்தாக்கா நாளைக்கு மக்கள் எப்படி திருந்த போறாங்க, அப்ப நமக்கு இது தேவையில்லாத வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு கூட ரஜினி சார் அவர் மேல கூட பழி போட்டுட்டு அவருடைய அந்த ஹெல்த் கண்டிஷன் காரணத்தை கூட அவர் வந்து விலகி போயிடலாம். இது ஏன் நான் இன்னும் ஆழமா சொல்றேன்னா, சமீபத்துல அர்ஜுன் மூர்த்தி தமிழ் வீரமணியன்லாம் வந்து அவருடைய கட்சிக்காக ஒரு முக்கியமான பொறுப்புல நியமிக்கப்பட்டிருந்தாங்க, அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டும் அதுதான் சொல்லுது. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்க வந்து யாருமே வேலையே செய்யல, எல்லாருமே வந்து அவங்க சொகுசா வாழணும் தான் நினைக்கிறாங்க, யாருமே இறங்கி வேலை செய்யவே இல்லைன்றது கரெக்டா அவங்கள ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் ரஜினி சேர்வது, இனிமேட்டு இவங்களை வச்சுக்கிட்டு நம்மளால எதுவுமே அரசியல் பண்ண முடியாது, கண்டிப்பா மக்களிடையே கொண்டு போய் அந்த எழுச்சியை கொண்டு வர முடியாது, மக்கள் வந்து மாற்றத்தை விரும்ப மாட்டாங்க அப்படின்றதுனால தான் அவர் விலகிட்டாரோன்னு எனக்கும் தோணுது. அதை தான் அந்த ரசிகரும் பேசியிருக்காரு. இப்பவும் ஒன்று கெட்டு போல, இதுக்கப்புறமாவது நீங்க உணர்ந்து போயிட்டு இதுக்கப்புறம் மாட்டாது ரஜினி சருக்கு நாங்க இருக்கோம், நீங்க இறங்கி வாங்க, எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, நீங்க வீட்டுல இருந்தீங்க கூட எங்களுக்கு கைட் பண்ணுங்க, உங்களுக்காக களத்துல இறங்கி தீயா வேலை செஞ்சு நாங்க உங்களை ஜெயிக்க வைக்கிறோம் சொல்லிட்டு இது வரைக்குமே எந்த ஒரு மாவட்ட செயலாளரும் யாருமே சொல்லி நானும் பார்க்கல, யாருமே பார்க்கல எனக்கு தெரிஞ்சு. எல்லாருமே ரஜினி சாரோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் தான் முக்கியம், அவரோட முடி தான் எங்க முடியும் சொல்லிட்டு எப்படி எஸ்கேப் ஆகல தான் பாக்குறாங்களோ தவிர, யாருமே வந்து இல்ல தலைவா நம்ம பாதி கடலை தாண்டியாச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நாங்க ஜெயிச்சு காட்டுறோம் யாருமே இது வரைக்கும் சொல்லவே இல்லை. அதுதான் இங்க முக்கியமா ஹைலைட்டா பார்க்க வேண்டியதா இருக்கு. எல்லாருமே ரசிகர் தான் குரல் கொடுத்துருக்காங்க அவர் வரன்னு சொல்லிட்டு, ஆனா மாவட்ட செயலாளர் எதுவே ஒரு ஸ்டெப் எடுத்த மாதிரி எனக்கும் தெரியல. சோ இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய விஷயம்னாக்கா தளபதிங்களுக்கு தான் தெரியும் கண்டிப்பா, ஒரு வாரம் நடக்குதுனாக்கா ராஜா வந்து பின்னாடி வரிசையில் இருப்பது, தளபதிங்களா முன்னாடி போவாங்க, அப்ப அந்த இடத்துல இன்னும் எவ்வளவு வெற்றிக்கு வந்து நீ எவ்வளவு உழைக்கணும்ன்றது அவங்களுக்கு தான் தெரியும். சோ ராஜா கிட்ட அவங்க தான் சொல்லணும், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, நம்ம போனா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம், எதிரணியை பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, வீழ்த்திடலாம் அப்படின்றது அவங்க தான் சொல்லணும். ஆனா அவங்க பாத்தீங்கன்னா இங்க சைலண்டா இருக்கிறதா ரஜினி சாருக்கு பெரிய வருத்தத்தை தந்திருக்கு நான் சொல்லுவேன். சோ ஃபேன்ஸ் நீங்க சொல்லுங்க, இந்த செகண்ட் கூட இறங்கி வேலை செஞ்சா கூட கண்டிப்பா ஜெயிக்க முடியும், அடுத்து ஒரு 2-3 நாள் தான் அதிகபட்சம் இருக்கு அவர் கன்வின்ஸ் பண்றதுக்கு ரஜினி சார், அதுக்கு மேலன்றது ரொம்ப தாமதமாயிடும். சோ இப்போ கூட இருக்கிற ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் எல்லாருமே இறங்கி பண்ணாங்கன்னாக்கா வேற லெவல்ல இறங்கி அடிக்கலாம். சோ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.